மலர்விழி, மலர்விழி வரேன்டா. அங்க என்னோட புக்கை வச்சிருக்கேன், வரும்போது எடுத்துட்டு வா. இங்க எங்க வச்சிருக்க? அங்கதான் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் பாரு. இங்க எங்க வச்சிருக்கான் மலர்? இன்னுமா தேடுற? வரேன்டா, எடுத்துட்டேன் இரு. நைட்லாம் ஒரே கனவடி. என்ன சார் கனவெல்லாம் வருது? அதாண்டி நம்ம ஹனிமூன் போனோமே, அங்க கூட ஜில்லுன்னு காத்தடிக்கும், நீ கூட என்ன அப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சி, ஞாபகம் இருக்கா? ஓ, நம்ம கொடைக்கானல் போனோமே, அத சொல்றியா? என்ன சார் காலையில ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க போல. அந்த மலை உச்சில நின்னப்போ அங்க லேசா சாரல் அடிக்க, நீ கூட என் ஷோல்டர்ல சாஞ்சபடியே நின்னி உனக்கு பிடிக்குமே ஸ்ட்ராபெரி கூட வாங்கி கொடுத்தனே. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? சரி, இந்தா நீ கேட்ட புக்கு. என்ன எல்லாம் கொடுத்த ஆண்டவன், எதையுமே பார்க்க முடியாம படிச்சதுதான் வருத்தம். விழிகளை தீயில் மொசுக்கி சாருக்கு மறுபடியும் கொடைக்கானல் போகணும் போல. இந்தியாவின் தற்போதைய மக்கள் தொகை 130 கோடி. இதில் பார்வையற்றோர் சராசரியாக 10 கோடி பேர். ஆண்டிற்கான சராசரி இறப்பு விகிதம் 48 லட்சம். ஆனால் இதில் 1% கூட கண்கொடை செய்யவில்லை என்பது கசப்பான உண்மை. நம் கண்கள் இவ்வுலகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் செய்த பிழையோ என்னவோ பார்வையற்றோரை படைத்துவிட்டான். அவன் செய்த பிழையை நாம் சரி செய்வோம். இனி ஒரு விழி செய்வோம். கந்தானம் செய்வீர், கருமையை வண்ணமயமாக்குவீர். விழிகளை தீயில் பொசுக்கி மண்மூடும் மனிதரே சிந்திப்பீர், கண் திறந்து வாழ வழியுண்டு கண்தானம் செய்வீர்.